40க்கு மேலே நம்ம இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. 2019 ஆரம்பிச்சிருக்கு, பிப்ரவரி மாதம் வந்திருக்கு, இதுக்குள்ள 50க்கு மேலே வீரர்கள் செத்து இறந்து போயிருக்காங்க. போர் வேணும், போர் வேணும், பாகிஸ்தான் அழிக்கணும், காஷ்மீரஸ் அடிங்க, முஸ்லீம்ஸ் அடிங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இராணுவ வீரர்கள் மேலே அக்கறை இருக்கா, இல்லை நம்மளுக்கு முஸ்லீம்ஸ் மேலே இருக்கிற ஹேட்டை நம்ம இந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துகிறோமா? முஸ்லீம்ஸை சாவடி, முஸ்லீம்ஸை அமுச்சு விடு, முஸ்லீம்ஸை கொலை பண்ணு, காஷ்மீரை அழிச்சு விட்டுருங்க, காஷ்மீர் நம்மளுக்கு வேணும், காஷ்மீரி நம்மளுக்கு வேண்டாம். மோடி அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் 3 எலெக்ஷன் ரேலி அட்டன் பண்ணிட்டாரு. இந்த புல்வாமாவில் நடந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, நம்ம உரிமை இருக்கு, நம்ம அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்டே ஆகணும். வணக்கம். புல்வாமால 40க்கு மேலே நம்ம இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனாங்க பிப்ரவரி 14. அதுக்கப்புறம் பல சோஷியல் மீடியாவில் பயங்கரமான கமெண்ட்ஸு, பயங்கரமான கோபம், போர் வேணும், போர் வேணும், பாகிஸ்தான் அழிக்கணும், காஷ்மீரஸ் அடிங்க, முஸ்லீம்ஸ் அடிங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கிறது என்னன்னா, நம்மளுக்கு இராணுவ வீரர்கள் மேலே அக்கறை இருக்கா, இல்லை நம்மளுக்கு முஸ்லீம்ஸ் மேலே இருக்கிற ஹேட்டை நம்ம இந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துகிறோமா? ரெண்டு விஷயத்தில் முடிவு பண்ணுங்கள். இராணுவ வீரர்கள் மேலே அக்கறை இருந்ததுன்னா, இந்த கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 20 மார்ச் 2015 ஜம்மு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக்ல 3 பேர் செத்து போனாங்க. 2015 27 ஜூலையில் குர்தாஸ்பூரில் 4 போலீஸ்காரங்க செத்து போனாங்க, 3 சிவிலியன் செத்து போறாங்க டெரரிஸ்ட் அட்டாக்ல. 2 ஜூன் 2016 பட்டான்கோட் ஏர்பேஸில் 2 செக்யூரிட்டி பர்சனல் சாவறாங்க. 25 ஜூன் 2016 பாம்போரில் 8 பேர் சாவறாங்க நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். 18 செப்டம்பருக்கு ரொம்ப பெரிய அட்டாக், 19 சோல்ஜர் சாப்பிட்றாங்க யூரியில், ஆர்மி பிரிகேட் ஹெட் குவார்டர்ஸில் 19 சோல்ஜர் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 29 செப்டம்பர் 2014 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் என்ன நடந்தது, யார் நடந்தது எதுவுமே தெரியாது, ஆனால் நடந்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ரொம்ப பெருமைப்பட்டார் மோடி அதை வச்சு. 3 அக்டோபர் 2016 ராஷ்டிரிய ராஜ்புத்தானா ரைஃபிள்ஸ் கேம்பில் ஒரு ஆஃபீஸர் செத்து போயிருக்காரு. 29 நவம்பர் 2016 நாகரோட்டால 7 வீரர்கள் செத்து போயிருக்காங்க, இந்தியன் ஆஃபீஸர் செத்து போயிருக்காங்க. 7 மார்ச் 2016 போபால் உஜ்ஜைன் ட்ரெயினில் ஒரு பாம் பிளாஸ்ட், அது விட்டுருங்க. 10 ஜூலை 2017 அமர்நாத் யாத்திரால 8 பேர் சாவறாங்க, பில்கிரிம் சாவறாங்க. சுஞ்சுவான் அட்டாக் ஆர்மி கேம்ப்ல 10 பிப்ரவரி 2018 நடக்குது, 11 சோல்ஜர் சாவறாங்க, 11 பேர் சாவறாங்க. 14 பிப்ரவரி வெரி இந்த வருஷத்தில் இப்போ சிஆர்பிஎஃப் சோல்ஜர் 40 பேர் செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில 5 பேர் செத்து போயிருக்காங்க, ஒரு மேஜர், 4 சோல்ஜர் செத்து போயிருக்காங்க. தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்கறது? நம்ம ஏன் அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடாது? அரசாங்கத்தை ஒரு கேள்வி கேட்ட உடனே மக்கள் குதிச்சு பொங்கலிக்கிறாங்க, எப்படி கேள்வி கேட்கலான்ட்டு. இதே மோடி தான் பல கேள்விகள் காங்கிரஸ் மேலே எடுத்தாரு. காங்கிரஸ் பீரியட்ல ஒன்றும் பெருசாக புனிதமாலாம் நடக்கல. அவங்க அதுக்கு மேலே திருட்டு பசங்க, கண்டினியூஸாக காஷ்மீர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதில் 20 வருஷம் அவங்க ரொம்ப பாடுபட்டு காஷ்மீரை கெடுத்து வச்சிருந்தாங்க. ஃபைனலாக 2013-14 ஒரு அளவுக்கு சரி பண்ணாங்க. எப்படி சரி பண்ணாங்கன்னா, 2010 54 பசங்க, லோக்கல் பசங்க, காஷ்மீரி பசங்க டெரரிசம் ஜாயின் பண்ணுறாங்க. 2013-11 23 பசங்க ஜாயின் பண்ணுறாங்க, லோக்கல் பசங்க டெரரிசம் ஜாயின், மிலிட்டன்சி ஜாயின் பண்ணுறாங்க. 2012 21 பசங்க மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. 2013-16 பசங்க ஜாயின் பண்ணுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்தது 2014-53 2015-66 16-88 127 பசங்க 2017 191 பசங்க 218 2018 191 பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைக் ஆஃப் லோக்கல் மிலிட்டன்சி, லோக்கல்ஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி நம்ம கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு கேட்டே ஆகணும். 78 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இறந்து போயிருக்காங்க, இல்லை 78 பீப்புள் டோட்டல் மிலிட்டன்ட் இருந்தாங்க 2014 இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த நம்பர் ரைஸ் ஆகி 300க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஜவான்ஸ் செத்து போனது கீழே வரைக்கும் ஆடுது இது நம்மளை.
53 பேர் சாகுறாங்க 2013ல, 47 2014ல, கொஞ்சம் குறையுது 39 2015ல, 82 16ல வீரர்கள் சாகிறது, 82 பேர் 16ல, 80 பேர் 2017ல, 91 பேர் 2018ல நம்ம வீரர்கள், நம்ம ராணுவ வீரர்கள் சாகுறாங்க. 2019 ஆரம்பிச்சிருக்கு, பிப்ரவரி மாசம் வந்திருக்கு, இதுக்குள்ள 50 மேல வீரர்கள் செத்து இறந்து போயிருக்காங்க. நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, நம்ம உரிமை இருக்கு, நம்ம அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்டே ஆகணும். போர் நடத்த போறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போர் நடந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் சாகுவாங்க, ரெண்டு பக்கம் செத்தாங்கன்னா ஆயுதத்தை யார் வாங்குறது? ஆயுதத்தை வாங்குறதுக்கு இந்தியாவும் வேணும், பாகிஸ்தானும் வேணும், அமெரிக்கா ஆயுதம் விற்கணும், யூரோப் ஆயுதம் விற்கணும், நம்ம வாங்கிட்டு இருக்கணும். ஆனா இதுல கூத்து என்ன இருக்குன்னா, இதுக்கு நடுவுல நம்ம நம்ம சகோதர மனிதர்கள் மேல எவ்வளவு வெறித்தனமான நம்ம செயல்பாட்டில் இறங்கிட்டு இருக்கோம். முஸ்லிம்ஸை சாவடி, முஸ்லிம்ஸை அமுச்சுடு, முஸ்லிம்ஸை கொலை பண்ணு, காஷ்மீரை அழிச்சு விட்டுருங்க, காஷ்மீர் நம்மளுக்கு வேணும், காஷ்மீரி நம்மளுக்கு வேண்டாம். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா இதை கவனிங்க. நம்ம நாடை இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு போர்க்களமா மாறிடும். போர்க்களம் மாறுறப்போ நம்ம எந்த மாதிரி சமூகம்னா, நம்ம ஒரு எஃப்ஐஆர் வாங்க மாட்டோம், போலீஸோட ஒரு லட்டிக்கு பயப்படுற சமூகம் நம்ம. ஆனா போர்ல நம்ம ராணுவ வீரர்கள் போய் சாகணும், இது ஆகாது. தயவு செய்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பின்னாடி போய் பாருங்க, லோக்கல் கண்டிஷன் என்ன இருக்கு, இன்டர்நேஷனல் கண்டிஷன் என்ன இருக்கு. ஜெய்ஷே முகமது, முகமது மௌலானா மசூத் அசரை பிடிச்சே ஆகணும், மௌலானா மசூத் அசரை பிடிச்சாகணும். அவனை ஏன் பிடிக்கல இது வரைக்கும்ங்கிற அந்த கேள்வி எழுப்பிட்டே இருக்கோம் நாங்கள் பிஜேபி கிட்ட. ஜெய்ஷே முகமது அழிஞ்சே போகணும், அவன் எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்கல்ல, போய் பண்ணுங்க, யாருமே வேணாம் சொல்லியே, இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் யாருமே வேணாம் சொல்லியே, எதுக்கு தங்கிட்டு இருக்கோம். தயவு செய்து பிடிங்க, எல்லாம் டெரரிஸ்ட்டை பிடிங்க. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் ஓட்டு கேட்குற கீழ்த்தனமான ஒரு செயலில் இறங்கிட்டு இருக்கீங்க. மோடி அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் 3 எலெக்ஷன் ரேலி அட்டன் பண்ணிட்டாரு. இந்த புல்வாமாவில் நடந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் 3-4 இடத்துல எலெக்ஷன் ரேலி மாதிரி பேசிட்டு ஓட்டு எனக்கு கொடுங்க, ஓட்டு எனக்கு கொடுங்க, அமித்ஷா மோடி கண்டினியூஸா பேசிட்டு இருக்காங்க. நம்ம இங்க தமிழிசை சவுந்தரராஜனும் எச் ராஜாவும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிஜேபியோட டிசைன் ரொம்ப கிளியரா இருக்கு, டெரரிசம் நம்ம தோக்கடிச்சாகணும், ஆனா இவங்க செய்யற மாதிரி இருந்தா தோக்கடிக்கவே முடியாது. நன்றி.